ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ரெண்டு குழிக்கரண்டி, சின்னதாக இருக்கிற குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய், இது எல்லாமே நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நீல நீளமாக நறுக்கி வச்சுக்க ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு எப்போதுமே நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலரில் நல்ல முறு முறு முறுன்னு வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு நான் வந்து கொஞ்சமாக வந்து புதினா வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நீளமாக நறுக்கிட்டு போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா இதானதுக்கு அப்புறமா நான் வந்து நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசியணும், நல்லா மசியணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வாசனைக்காக இன்னும் கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக மேஷ் ஆகாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி குக்கரை வந்து நம்ம திருப்பி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வெந்து தோல் தனியாக அந்த சதை தனியாக நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த காரம் சரியாக இருந்துச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துச்சு. நான் வந்து இதோட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 2 டம்ளர் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த அரிசி போட்டோன்னே மேலாகப்ப கொஞ்சமாக வந்து புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புதினா வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 2 2 நறுக்கி வச்சுருக்க காளான் வந்து இப்போ தான் ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு காளான் வந்து ரொம்ப சுருங்கி போயிடும், நம்மளுக்கு சாப்பிட்றக்கே தேடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணியில் நல்லா முழுசு முழுசாக அந்த காளான் வந்து ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப விருப்பப்படுவாங்க. இப்போ வந்து நான் வந்து 2 டம்ளர் ஊற்றிடுறேன். 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கும் போது நம்மளுக்கு வந்து உப்பு காரமும் வந்து ஒரு துளி வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாதம் வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து ப்ரெஷர் வந்துச்சு. 2 சவுண்ட் ஃபுல்லும் ஒரே 1 சவுண்ட் மட்டும் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு மேலே பாருங்கள் முழுசு முழுசு காளான் வந்து தெரியுது. இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சுப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.